நித்திய கண்மலையாக இருக்கிறார். ஆம் தேவ ஜனமே, என்றென்றும் தேவனை நம்புகிற பிள்ளைகளாக நாம் மாறுவோம். என்ன வந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தாமே நம்ம இது வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். தேவனை சார்ந்திருக்கிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. வேதம் சொல்கிறது போல சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அறந்து பட்டினியாக கிடக்கும், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அநேக நேரத்துல நமக்கு தெரிந்தவர்களை நாம் நம்புகிறோம், இவர் நமக்கு சகாயம் செய்வார்கள், அவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனா நமக்கு உதவி செய்கிற ஒரே ஒருத்தரும் சொன்னீங்கன்னா யெகோவா தேவனாக நம்முடைய வாழ்க்கையில தஞ்சமாக இருக்கிறார், என்றென்றைக்கும் உன்னை காத்து கொண்டு வருவார். இதுவரைக்கும் உனக்கு ஆண்டவர் எல்லா காரியத்திலும் உனக்கு கூட இருந்திருக்கிறார், அவர் இனியும் நடத்தி செல்ல அவர் மகத்துள்ளவராக இருக்கிறார். ட்ரஸ்ட் காட், தேவனே சார்ந்திருங்க. தேவன் மேல் நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடுக்கத்தையும் மாற்றித்தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் கர்த்தருடைய கரத்துக்குள்ள நம்முடைய நாளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரை சார்ந்திருந்து இருக்கும் போது ஆண்டவருடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிம்படும். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கும் நல்ல தகப்பனே, அநேக நேரத்துல ராஜா வாழ்க்கையின் இடிகள் வரும்போது நாங்கள் அடுத்ததாக என்ன செய்வோம் தெரியாத ராஜா மனிதர்களை நாங்கள் சார்ந்தவர்களாக நாம் மாறுகிறோம் ஆண்டவரே. ஆனாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவரே திரு வசனத்தை கொண்டு எங்களை உற்சாகப்படுத்தி தேவன் மேல் சார்ந்திருக்கிற பிள்ளைகளாக, தேவன் மேல் ஆண்டவரை பற்றுதல் கொண்ட பிள்ளைகளாக ஆண்டவரை எங்களை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. டீச்சர்ஸ் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்றுத்தாங்க தகப்பனே. உம்மிடத்தில் நாங்கள் தரித்திருக்கவும் ஜெபிக்கவும் திருவசனத்தை தியானிக்கவும் ஆண்டவர் நீங்கள் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய நீதி வலது கருத்துக்குள்ள தேவ பிள்ளைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள், வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அரவணிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென்.